1891 பம்பாயில தாழ்த்தப்பட்டவர் ஜாதியில தீண்டத்தகாதவர் இனத்துல பீம்ராவ் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறான். பீம்ராவ் பிறந்த சில வருடங்கள்லயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதனால பீம்ராவும் அவனோட அண்ணன் அக்காவோட அத்தை வீட்டுல வளர்றாங்க. அந்த காலத்துல தீண்டத்தகாத ஜாதியில பிறந்த குழந்தைகளை பெருசா எந்த பள்ளியிலயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு சில பள்ளிகள்ல சேர்த்துக்கிட்டாலும் அவங்க மற்ற எல்லா மாணவர்களோடையும் சேர்ந்து உட்காரக்கூடாது. மற்ற மாணவர்கள் எல்லாம் ஸ்கூல்ல பெஞ்சில உட்கார்ந்துருப்பாங்க, தீண்டத்தகாதவர்கள் அதையும் தாண்டி கீழே தரையில உட்காரணும். அதுவும் வெறும் தரையில உட்கார்ந்தா தீட்டு பற்றும். அதனால வீட்டில இருந்தே ஒரு சாக்கு எடுத்துட்டு வந்து அந்த சாக்கை விரிச்சுதான் உட்காரணும். தீண்டத்தகாத மாணவர்களுக்கு தண்ணி தவிச்சா கூட அங்க இருக்கிற பானையில தண்ணி எடுத்து குடிக்க கூடாது. வேணும்னா உயர் ஜாதி மாணவர்கள் பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தீண்டத்தகாதவ மாணவன் வாயில ஊத்துவாங்க. ஒருவேளை உயர் ஜாதி மாணவன் எதுவும் அவன் வாயில ஊத்தல அப்படின்னா இந்த தீண்டத்தகாத மாணவன் தாகத்தோட தான் உட்கார்ந்துருக்கணும். அவ்வளவு கொடுமைகள். இது எல்லாத்தையுமே படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பீம்ராவ் பொறுத்துக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு சமஸ்கிருதம் கற்றுத்தரப்படல. ஏன்னா சமஸ்கிருதம் உயர்ஜாதி மக்களுக்கான மொழி, தீண்டத்தகாதவர்கள் அதை படிக்க கூடாதுன்னு மறுக்கப்பட்டது. இவ்வளவு கொடுமைகளுக்கு நடுவுல ஒரே சந்தோஷம் லீவ்ல அப்பாவை பார்க்க போறதுன்றதுதான். பள்ளியில விடுமுறை விட்ட பிறகு பீம்ராவ் அவரோட அண்ணன் மற்றும் அக்காவோட குவாரகன்ல இருக்க அப்பாவை பார்க்க ரயில்ல போறாரு. மாசூர் அப்படின்ற ஸ்டேஷன்ல இறங்கிடுங்க, எனக்கு வேலை இருக்கு, அதனால ஒரு வேலையால் உங்களை பிக்கப் பண்ணி வீட்டுல விட்டுருவான்னு அப்பா கடிதத்துல எழுதியிருக்காரு. ஆனா அந்த மாதிரி வேலையால் யாருமே அவங்கள பிக்கப் பண்ண வரல. சரி, நம்மளா ஒரு வண்டி பிடிச்சு குவாரகன் போயிடலான்னு ஒரு மாட்டு வண்டிக்காரர்கிட்ட குவாரகன் போகணும்னு சொல்றாங்க. அந்த வண்டிக்காரர் நீங்க என்ன ஜாதின்னு கேக்குறாரு. இவங்க தீண்டத்தகாதவர்கள்னு தெரிஞ்சதும் வண்டியில ஏற்ற மறுக்கிறாரு. இவங்க நாங்க 2 மடங்கு பணம் தரோம்னு சொல்றாங்க, வண்டிக்காரர் அக்செப்ட் பண்ணல. 3 மடங்கு பணம் தரோம்னு சொன்னாங்க, அப்பவும் அந்த வண்டிக்காரர் ஒத்துக்கல. கடைசியா அங்க இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இவங்களுக்காக பேசினாரு. வண்டிக்காரர் உங்களை மாதிரி தீண்டத்தகாதவர்களுக்கு எல்லாம் வண்டி ஓட்ட மாட்டாரு, அதனால உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சா நீங்களே வண்டியை ஓட்டுங்க, அவர் நடந்தே உங்களோட வருவாரு, அதுக்கு ஈடா 3 மடங்கு பணம் தரணும்னு ஒப்பந்தமாச்சு. சரின்னு போயிட்டு இருக்கும்போது நாங்க சாப்பாடு வச்சிருக்கோம், அதனால தண்ணி இருக்கிற இடமா பார்த்து நிப்பாட்டுங்க, சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடரலான்னு அந்த குழந்தைகள் சொல்றாங்க. சரின்னு குட்டை மாதிரி ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்க இங்க சாப்பிடுங்க, நான் உங்களோட சேர்ந்து சாப்பிட முடியாது, நான் ஊருக்குள்ள போய் சாப்பிட்டு வரேன்னு ஊருக்குள்ள போயிடுறாரு வண்டிக்காரர். ஆனா அவர் நிப்பாட்டின குட்டையில இருந்த தண்ணி குடிக்க உகந்ததா இல்ல. பசுமாடுகளையும் எருமை மாடுகளையும் கழுவிய தண்ணி, சாணி நிறைந்த தண்ணியா இருந்தது. இதனால தண்ணி குடிக்காம உணவை அறகுறையா சாப்பிட்டு முடிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு சுங்கச்சாவடி வந்தது. ரொம்ப இருட்டிருச்சு, அதனால நம்ம இங்கே தங்கிட்டு காலையில விடிஞ்சதும் கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டான் வண்டிக்காரன். அங்க இவங்களுக்கு தங்க இடம் கிடைச்சதை தவிர அங்கேயும் இவங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைக்கல. அந்த விடுதிக்காரர் வண்டிக்காரனுக்கு தண்ணி கொடுக்கிறாரே தவிர கீழ் ஜாதியில பிறந்த இந்த குழந்தைகளுக்கு தண்ணி கொடுக்கவே இல்லை. இரவு முழுக்க பயங்கர பசி, கையில உணவு பொட்டலங்கள் இருக்கு, ஆனாலும் தண்ணி இல்லாத காரணத்தால சாப்பிட முடியல. விடிய விடிய பசியோட தூங்கி போனார் பீம்ராவ். அப்ப அவருக்கு 9 வயசு தான். கீழ் ஜாதியில பிறந்தனால தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குதுன்ற இந்த வடு அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சது. இந்த நிலை மாறணும், அட்லீஸ்ட் தீண்டத்தகாதவர்களுக்கு அடிப்படை வசதிகளாவது கிடைக்கணும். பீம்ராவ் கையில எடுத்த ஆயுதம் தான் கல்வி. படிப்பு, என் நேரமும் படிப்பு படிப்பு படிப்பு. அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலயும் போய் படிக்கிறாரு, விருத்தனமா படிக்கிறாரு. அந்த படிப்புக்கு கிடைச்ச பரிசு சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். யார தீண்டத்தகாதவர் சொன்னாங்களோ அவர் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை தன் கைப்பட எழுதினாரு. அவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்.